வீடியோ பண்ணுறதுக்காக எவ்வளோ கிரிஞ்சு வேலையெல்லாம் பண்ண வேண்டியது பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா காலேஜ் விளாக தான் பார்க்க போகிறீங்க. ஸோ காலேஜ் பார்த்தீங்கன்னா டூ டேஸில் வந்து க்ளோஸ் ஆக போகுது, எங்களுக்கு புரிய போகுது. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர்வெல் டே கூட வைக்கல, என்ன பண்ணுறது நம்ம தலையெழுத்து. ஸோ அப்படியே நான் வந்துட்டு காலேஜுக்குள்ளே போகிறேன், அப்படியே கண்டிப்பாக பாருங்கள் பாய். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ வண்டியை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டில் பார்க் பண்ணிட்டேன். இப்போ காலேஜ் ஃப்ரண்ட்டு பாருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜோட என்ட்ரன்ஸு. ஸோ ஃபுல்லாக நம்ம அந்த சைட் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் போகணும், அந்த சைட் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் போகணும். பட் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் வந்துட்டு போயிட்டுருக்கு. பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துது அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ காலேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா பாருங்கள், ஃபுல்லாக செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. சரி, பார்த்தாங்கன்னா பிடிங்கி வச்சுருவாங்க. நான் அப்புறம் கண்டிப்பாக உள்ளே போயிட்டு கண்டிப்பாக காலேஜில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஐட்டம். ஸோ இப்படியே பார்த்தா உங்களுக்கு போர் அடிக்கும், காலேஜோட சினிமேட்டிக் வீடியோக்கு போயிருவோமா. சும்மா ட்ரைலர் தாமா, மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல. No guts, no glory, not tell me who got who got game. சோ பைக் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கு, தெரியுதா அங்க இருக்கு. கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா என் காலேஜ் பார்க்கிங். ஸோ பார்த்தீங்கன்னா மூணு பார்க்கிங் இருக்குது. ஸோ அப்படியே அந்த சைட் போனீங்கன்னா டெல் பார்க்கிங்னு ஒன்று இருக்குது, அங்கிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா கைட் பார்க்கிங்னு ஒன்று இருக்குது. காலேஜோட அட்மாஸ்பியர் நல்லா தாங்க இருக்கும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா டெல் கேன்டீன். ஸோ ஒரு நிழற்கூடாரம் இருக்கிறது இங்கே. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா அப்படியே குளம் மாதிரி நடந்து கிடக்கும், நல்லாயிருக்கும் இது பார்க்குறக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா என் காலேஜ் இதுதான். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம், அந்த ஆடிட்டோரியமில் தான் எல்லா பஸ்ஸுமே நிற்கும் பார்த்தீங்களா, தெரியுதா. ஹாய், நம்ம பசங்க வந்துட்டானுங்க. ஓ, இங்கே தான் வெயிட் பண்ணுறீங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெல்த் சயின்ஸ், கேஜி காலேஜ் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ். என்னடா ஆச்சு? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க, அண்ட் எல்லா ப்ரோக்ராம்ஸுமே இங்கே தான் நடக்கும். சரி, அப்படியே நான் உள்ளே போயிட்டு அப்படியே கண்டிப்பாக பார்த்தீங்களா, பஸ் ஷெட் இங்கே இருக்குது, ஆனால் எல்லா பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா வெளியே நிற்கிது பாருங்கள். ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ல தான் இருக்குது, மொத்தம் டி ஏபிசிடி அண்டு நாலு பிளாக் தானடா, நாலுடா, அஞ்சு ஃப்ளோரு நாலு பிளாக் இருக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் பிளாக். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் பிளாக்கு. இதுக்குள்ள நான் இப்போ போக போகிறேன், அங்கே பார்த்தாங்கன்னா ஏதாவது சொல்லுவாங்க, நான் அப்படியே கட்டி சினிமா.
சந்தோஷமா இருக்குங்க காலேஜ் முடிய போது. ஆமா ரே பிளாக்ல ஏதாச்சும் பேசணும்னா பேசுங்க பேசிக்கோங்க. காலேஜ் பிளாக் போயிட்டு இருக்கு. மூணு பேர் போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுக்கலாமா? நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ வீடியோ எடுக்கிறேன். ஓகே நான் அப்புறம் அப்படியே அப்படியே கண்டிப்பாக ஸோ காய்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா டெல் கேன்டீன். எல்லா பூஜையும் ஊர்றாய். இந்த டெல் கேன்டீனில் தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் லஞ்ச் ஆப். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்காதுங்க. தண்ணி தண்ணி பீஸ்னா நல்லாயிருக்கும். இரு இந்த காட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கா. காலையிலே காமிச்சிருப்பேன் இந்த இடத்த. வணக்கம். வந்தீங்க ஸோ இந்த ஹெல்த் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த வழியில் போனோம்னா அப்படியே காலேஜோட ஹாட் அண்ட் கோல்ட் கேன்டீன். அங்கே பார்த்தீங்களா ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே தான் ஹாட் அண்ட் கோல்ட் கேன்டீன் இருக்கு. லோகோ என்ன பண்ண போகிறீங்க? சரி வாங்கப்போ நம்ம ஷூரூம் ஷூஸ் காட்டுவோமா? இது எக்ஸாம் அப்போ எக்ஸாம் முடியிற டைம் போடு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கோல் கேன்டீன். அங்கே தெரியுதா? தெரியுதா? தெரிகிறதா? இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா? அப்படிங்கப்பா ஆர்ட் அண்ட் கோல்டு
ஏதோ செலக்ட் ஆயிட்டான் பசங்க. நல்லதா இருக்கு. ஃப்ரெண்ட் காமேஷ் ஆஃபர் லெட்டர் கேஜிஎஸ்எல் அவரோட சாலரி பேக்கேஜோட போட்டுருக்காங்க. சோழடா அங்கே பாருங்க, இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அது வந்து சொல்கிற தப்பு. அவர் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறாரு. என்ன கம்பெனி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கேஜிஎஸ்எல் ஓ காலேஜில் இருக்க கம்பெனி பாருங்கள். கேஜிஐஎஸ்எல் 100% பிளேஸ்மெண்ட்னா கேஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும்தான். தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களில் நம்பி அனுப்புங்க. பக்கத்தில் ஒரு ப்ரோ சிரிக்கிறாரு பாருங்க. ஆமாம், அவர் ஏன் வந்து சேர்ந்தாருனே தெரியல. லைவ்ல இல்லை ப்ரோ, இப்படி யூடியூப்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. என்ன ப்ரோ, ரெண்டு வருஷம் கழிச்சு தேடி வேலையே கிடைக்காது. ஃபஸ்ட் இயர் இன்னும் ரெண்டு நாளில் நம்மளுக்கு காலேஜ் முடிய போகுது. ஆமாம், சந்தோஷம். ரெண்டு நாளுக்கு அப்புறம் முடியுது ப்ரோ. வந்து ப்ரோ ரெண்டு நாளுக்கு அப்புறம் காலேஜ் முடியுது காய்ஸ். காலேஜுக்கு எவ்வளோ எவ்வளோ இருக்குமோ இப்போ அவ்வளோ அவ்வளோ அழுக மாட்டேன் நானே, சந்தோஷமாக தான் இருப்பேன். நேற்று அழுதுட்டு இருந்தாங்க. நேற்றுக்கும் அந்த அழுதம்னா ஒரு வேற ஒரு காரணம். ஆக மொத்தம் இவங்களெல்லாம் மிஸ் பண்ண மாட்டேன். தருத்தனம் போச்சுட்டு நீட்டாகவே பசிக்குது. அது கொஞ்சம் காட்டி விட்டு 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 குடிக்கிறாம. நீ என்னையா வாங்கினா சாப்பிடு வரத்த. எப்போ எவ்வளோ கூட்டம் இவங்க, இவங்களுக்கு காட்ட வேணாமா? என்னது பேக்கெட்டு ரெண்டாவது கேட்டு. ஸோ அது வழியால் போனால் அப்படியே வெளியே போயிடலாம். அங்கே தெரியுதா கேட்டு? ஸோ அந்த கேட் வழியால் போனால் அப்படியே வெளியே போயிடலாம். ஸோ ஆனால் அங்கே பேங்க் இருக்குது. பேங்க் வர்றவங்கள மட்டும்தான் அங்கே பார்த்தீங்கன்னா விடுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அலோவ் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே மெயின் கேட் வழியால் தான் வரணும். ஸோ எங்கள் காலேஜ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் நிறையா காட்ட வேண்டிய பிளேசஸ் இருக்குது. ஸோ நான் காட்டுறேன். ஸ்டேட்யூ பார்த்தீங்கன்னா பி பிளாக். அங்கே பார்த்தீங்கன்னா கேஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அது பார்த்தீங்கன்னா சி பிளாக்கு. அடுத்து அங்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா டி பிளாக். இவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் நம்ம காலேஜ். கோயம்புத்தூர் கூகுளில் போய் கோயம்புத்தூர் ஸ்ட்ரீட் காலேஜ்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கேஜி காலேஜ் தான் வரும். அப்படிப்பட்ட காலேஜ் எங்கள் காலேஜ், பெரிய காலேஜ், நல்ல காலேஜ். இங்கே வந்து சேருங்க, அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டெப்ஸ் போகுது பார்த்தீங்களா. இதில் தான் நாங்கள் வந்து செகண்ட் இயரில் வந்து இருந்தோம் இந்த பிளாக்கில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ பிளாக் கொண்டு போய் ஃபோர்த் ஃப்ளோரில் போட்டாங்க. இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தோம். எங்கள் காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நல்லாயிருக்கும். சுற்றி காலேஜ் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரமாக நல்லாயிருக்கும். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுறது. நாங்கள் ஆனால் கிரவுண்டுக்கு வந்துட்டு எத்தனை டைம் தான் போயிருப்போம்? ஒரு 4-5 டைம் போயிருப்போம். ஆமாம், ஒரு 4-5 டைம். அதுவும் செகண்ட் இயரில், தேர்ட் இயர் வந்து போகவே இல்லை. தேர்ட் இயரில் ஃபுல்லாகவே நாங்கள் போகல. தலைவர் பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்லணுமா? சொல்லு. ஏசி கேஸ்க்கு அளவுடே கிடையாது கிரவுண்டு. வரச்சு சொல்லிட்டேன் கேட்டிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டல். ஸோ பாய்ஸ் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கு. வேலை கைட் பார்க்கிங்க பார்த்தீங்களா? பாய்ஸ் ஹாஸ்டல் அவ்வளோ பெருசாக இருக்கு. இங்கே விட மாட்டுறீங்க. ஸோ இந்த கைட் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் வந்து நிறுத்தணும். அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறுத்தணும். ஸோ ஐடி பார்த்தீங்கன்னா இதுதான் ஐடி பில்டிங். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காலேஜ் பேக் சைட். ஸோ காலேஜ் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா அதோ தெரியறதா, அதுதான் கிரவுண்ட். கொஞ்சம் சீக்கிரம் நடங்கலையேண்டா. இது என்னடா, இது டெல், இது ஒரு கேன்டீன். இது ஒரு கேன்டீனுங்க. மொத்தம் 3 கேன்டீன் இருக்குது. இது வந்து ஆனால் ஐடி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து சாப்பிடுவோம். அந்த இடத்த காட்டி மறக்க முடியாத இடம். கிரவுண்டுக்கு வந்துடும் ஆகணும். இந்த இடத்துல தான் சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் வச்சு, இது என்னது, பேஸ்கெட் பால், பேஸ்கெட் பால் கோர்ட். கரெக்டாக இந்த இடத்துல தான் கொஞ்சம் சாப்பிடுவோம். தடலாம் அந்த இடத்துல தான் ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ ஷூட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஐடி. இதுதான் பார்த்தீங்கன்னா காலேஜோட கிரவுண்டு. நல்லாயிருக்கா? சூப்பராக இருக்கும், பெருசாக இருக்கும். அதிகமாக இந்த இடத்துல விளாண்டுருக்கோம். ஆனால் இப்போ வந்து விட மாட்றாங்க. சினிமேட்டிக் போடலாமா இந்த இடத்துக்கு? இதுதான் பார்த்தீங்கன்னா காலேஜ் கிரவுண்ட். அவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நல்லாயிருக்கும் இந்த இடம்லாம். சரி ஓகே, சினிமேட்டிக்ஸ். We'll be right back.
காய்ஸ், இந்த காலேஜ் விலாக் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அது கடைசி வரைக்கும் போட முடியல. இப்போ தான் ஏதோ இந்த லாஸ்ட் 2 டேஸில் தான் எனக்கு எப்படியாச்சும் எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ வந்து உங்களுக்காக வந்துட்டு எடுத்துட்டேன். ஸோ நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ராக்கி வந்தனால ராக்கிஸ் எம்ஜேன்னு சேனல் நேம் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காலேஜ் வந்துட்டு வந்துட்டு எப்படி சொல்கிறது, டிசிப்ளினான காலேஜ். ஸோ நீங்கள் வந்துட்டு சேரலாம், சின்ன பசங்க தான் டிசிப்ளினாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து சேரலாம். ஸோ நல்ல காலேஜ் தான், குறை சொல்ல முடியாது. ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்துட்டு அட்டானமஸ் ஆகிடுச்சு. ஸோ A++ அதாயிடுச்சு. ஸோ என்ன சொல்கிறது, அட்டானமஸ்னால் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கணும் காலேஜ். ஸோ யூனிவர்சிட்டி வந்துட்டு வராது, அதாவது இப்போ நாங்கள் இருக்க செட்டில் வந்துட்டு யூனிவர்சிட்டி இருக்கும். ஸோ இனி புதுசாக வரப்போகிற செட்லாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி பேஸ்ட் வராது. ஸோ காலேஜே வந்துட்டு பேப்பர்லாம் எடுத்துருவாங்க, கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம். ஸோ அப்படி தான் வந்துட்டு காலேஜ் வந்துட்டு இருக்கும். ஸோ ஸ்ட்ரிக்ட்னஸ்ஸு எப்பயும் போல தான், கேஜி காலேஜ் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ மற்றபடி சூப்பர் காலேஜுங்க, குறை எதுவும் சொல்ல முடியாது. லீவெல்லாம் வந்துட்டு சாட்டர்டேஸ் வந்து லீவ் விடுவாங்க. ஸோ ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னாலும் நம்மளை கூப்பிட மாட்டாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக லீவ் விட்டுருவாங்க. ஸோ நிறைய பேர் படிக்கிறதுனால அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு தேர்ட் இயர் மட்டும் கூப்பிடலாம், பட்டு வேண்டாம் அவங்க வந்துட்டு கூப்பிட மாட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு அப்படியே கண்ணி பண்ணுறேன், பாய். உட்காந்து கட்டடிச்சுட்டு உட்காந்து கட்டடிச்சு இந்த இடத்துல உட்காந்துக்கோங்க. நிறையா தரம் உட்காந்து காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கைட் டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இது. ஸோ கைஸ், ஐடி இதில் வந்து நம்ம வந்துட்டு இப்போ உட்காந்துருக்கோம் வெளியே வந்துட்டு. ஸோ ஒரு இது மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு உட்காந்துருக்கோம். ஸோ இப்போ கைட்ட பில்டிங் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கைட்டு. ஸோ அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பேக் கேட் இருக்குது. ஸோ காலேஜ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1, 2, 3, 4 கேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு கேட் இருக்குது. ஸோ அந்த சைட் பார்த்தீங்கன்னா பேக் கேட் வழியால் பஸ் எல்லாம் போகும். ஸோ கைஸ், இங்கே பாருங்கள், ரெண்டு பேர் பாருங்கள், ஹாயாக படுத்து கிடக்குறாங்க. டேய், என்னடா படுத்து கிடக்குறீங்க ஹாயாக? சீ ஹியர், ஹாய், வணக்கங்க. வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லோகவும் படத்தும் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடு, தோனியும் கோலி கிரிக்கெட், ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டுருக்கு. ஆமாம், நேற்று நின்று போன மேட்ச் இப்போ நடந்துட்டுருக்கு. நேற்று நின்று போன சென்னை மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மேட்ச் விளாண்டுருக்காங்க. நம்ம லோகு பார்த்தீங்கன்னா, லோகு என்ன, நேற்று நின்று போன சென்னை மேட்சா? நீங்க தான் தைக்க போறீங்களா? ஓகே ஓகே, ஆமா புடிங்க ப்ரோ, சூப்பர். லோகோ ஜெயிச்சிட்டிங்களா? ஸோ இன்னும் காட்ட வேண்டிய இடம் நிறையா இருக்கு, உங்களை காட்டுறேன். ஸோ கொஞ்சம் ஒரு நல்ல லுக் போய்க்கும், நல்லாயிருக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய டைம் போய் உட்காந்துருக்கோம். ஸோ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வெட்டி குடிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ எங்களை பார்த்தீங்கன்னா ஃபேர்வெல்டு வந்துட்டு ஃபேர்வெல் டே வந்துட்டு கண்டக்ட் பண்ணல, வைக்கல ப்ரெஷ்டேவும் வைக்கல. பிகாஸ் வந்துட்டு நம்ம கொரோனா டைமில் வந்துட்டு இருந்தனால நாங்கள் வந்துட்டு செகண்ட் இயரில் தான் வந்துட்டு காலேஜே வந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் தான் இருந்துச்சு. ஆஃப்லைன் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு செகண்ட் இயரில் அக்டோபரில் தான் வந்தோம். ஸோ அக்டோபர் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு அடுத்து 1 மந்த் லீவ் விட்டாங்க. ஸோ நிறையா மெமரிஸ் கிரியேட் பண்ணோம். 1 அண்ட் ஹாஃப் இயர்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 அண்ட் ஹாஃப் இயர்ஸில் நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ நல்லா இருந்துச்சு காலேஜ் லைஃப். காலேஜ் முடிஞ்சிருச்சு, இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல், அப்படியே அந்த பெல்லைக்கடி தட்டி விட்டு ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்னும் டெலிவரி வீடியோ எதுவுமே போடல, நான் சீக்கிரம் போடுவேன். ஆனுவல் டே வீடியோ எல்லாமே எடிட்டிங்கில் இருக்குது. ஸோ அது நான் சீக்கிரம் எடிட் பண்ணி போடுறேன். ஸோ சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல்லைக்கடி தட்டி விட்டு வாங்க. ஓகேவா, கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன், பாய். எல்லாரும் பொண்ணுங்க கூட தான் உட்காருவாங்க. இவ்வளோ என்னமோ ரெண்டு பேர் லவ்வர்ஸ் மாதிரி உட்காந்துருக்காடே பாருங்க. கப்பிள் சாடா நீங்களா? சொல்ல முடியாது, கப்பிள் சாடிங்க.
பொண்ணு கைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் காட்டக்கூடாது. ஐயோ அதெல்லாம் சொல்லாதே. ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது, தவறு. நம்மளும் நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ சேனல் எந்த முன்னேற்றமுமே இல்லை. இதெல்லாம் நான் யாருக்காக பண்ணிட்டு இருக்கேன்? உங்களுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். யாருமே சப்ஸ்கிரைப்லாம் பண்ண மாட்டீங்க, பாக்குறீங்க அப்படியே போயிடுறீங்க. இதெல்லாம் யாருக்காக பண்ணிட்டு இருக்கேன்? உங்களை மாதிரி இளைஞருக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பசங்களும் டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் நல்ல நல்ல காலை தேடிட்டு இருக்கேன். சோடா குடிச்சு பங்கு பங்கு இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வந்து நீங்க லைக் பண்ணுங்க, லைக் பண்ணாம போங்க. நீங்க ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணாம போங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும், பண்ணியே ஆகணும். ஐடி கம்பெனி இது வந்துட்டு அந்த கேஜிஎஸ்ன்னு நம்ம பையன் யாரோ செலக்ட் ஆயிருக்கான்னு சொல்லலாம்ல, அது இந்த கம்பெனியில் தான் ஏதோ ஒன்று. ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லைங்க, ஜஸ்ட்டு வந்துட்டு காலேஜ் எங்கள் காலேஜை பற்றி எப்படி இருக்குன்னு தான் நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ யார் ப்ரமோஷன் வீடியோ நினச்சிட்டு இருக்கு, இந்த காசு வாங்குறியான்லாம் கேட்குறாதிங்க. சும்மா ஜஸ்ட்டு ஒரு பிளாக் மாதிரி காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் விளாட்றேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அட்மிஷன் பிளாக் இருக்குது. அந்த அட்மிஷன் பிளாக்ல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். ஸோ இருங்க காட்டுறேன். டி ப்ளஸ் யூஜிஸ் ப்ரோக்ராம்ஸ். ஸோ கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை கோர்சஸ் அட்டன் பண்ணுறேன்? யூஜி பிஜி இதெல்லாம் வந்துட்டு யூஜி கோர்சஸ். எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் குறையே சொல்ல முடியாது. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா பஸ் நிறைய பஸ் இருக்குது. ஸோ எல்லா ஊருக்குமே இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்துலேருந்து வராங்க. ஸோ அங்கேருந்தும் பஸ் இருக்குது, ஈரோடுக்கு பஸ் இருக்குது, எல்லா இடத்துக்குமே வந்து பஸ் இருக்குது. ஸோ பஸ் ஃபெசிலிட்டிக்கு வந்து காலேஜ் வந்து வர சொல்ல முடியாது. ஸோ தூரத்தில் இருக்கவங்களும் இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ண. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அங்கே பார்க்கிங்லேருந்து அப்படியே வரீங்களா? ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் பிளாக், சென்டர் ஃபார் அட்மிஷன் இருக்கும். ஸோ காலேஜில் பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க, அவ்வளோ பேர் ப்ளேஸ் ஆகிருக்காங்கன்னு பாருங்கள். கைஸ், நான் கைட்டுன்னு சொன்னது வந்துட்டு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான் எங்கள் காலேஜில் வந்துட்டு கைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கேஐடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேடி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் தெரியலையே ஏதோ சம்திங். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜில் கைட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படியே நடந்துருவோம். ஸோ கைஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ப்ளேஸையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன கமெண்ட் சொல்லுங்கள் வீடியோ பார்த்துட்டு. ஆமாம், சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வந்துடும். த்ரீ டேஸா? சரி எப்பயோ போடுவோம். சரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சேனல் நேம் வந்துட்டு மாற்றிட்டோம், ராக்கீஸ் என்ஜி. ஸோ சேனலில் போய் பாருங்கள், உள்ளே இருக்க வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி அப்புறம் என்ன என்ன ரெண்டு நாள் தான் இருக்குது பர்த்டே. ரெண்டு நாள் காலேஜ் காலேஜ் முடிய போகுது, எல்லாம் பாடம் பிடிச்சிருவாங்க. நல்ல வீடை கூடு வீடை கூடு பாடவே யார் உள்ள கேன்சல் பண்ணிட்டாங்க. மூணு வருஷம் வந்தவங்க கூட இவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டான், ஆனால் ஒன்றரை வருஷம் வந்துட்டு நாங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறோம். தனி சோகம். ஓ அப்படியே முடிச்சுப்போம். மெல்ல விடை கொடு விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் நினைவுகள் கனமே. தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம், இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே, சில அழகிய வழிகளும் தருதே. போகின்றோம் போகின்றோம் தூரம் தூரம். என்னை விட்டு செல்லும் உறவுகளே, உணர்வுகளே போய் வரவே.
பார்த்தேன்.